வணக்கம். நான் டாக்டர் தலவாய் சுந்தரம், எண்டோக்ரைன் சர்ஜன், தமிழ்நாடு அரசு பன்னோக்கு மருத்துவமனை ஓமந்தூரில் பணிபுரிகிறேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட தைராய்டை பற்றி சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆக வந்திருக்கிறேன். இன்றைக்கி May 25th வேர்ல்டு தைராய்டு டே. இந்த டே எதுக்குன்னா, தைராய்டு பற்றியான விழிப்புணர்வு மக்களிட கிரியேட் பண்ணுறதுக்காக உலகம் பூரா கொண்டாடப்படுற ஒரு தினம். எப்படி வேர்ல்டு எய்ட்ஸ் டே, வேர்ல்டு கேன்சர் டே, வேர்ல்டு பிரெஸ்ட் கேன்சர் டேன்னு இருக்கிற மாதிரி தைராய்டுக்கும் ஒரு டே கொடுத்து அதில் விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுறது தான் இதோட நோக்கம். இப்போ தைராய்டுன்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்குது, கழுத்துலன்னா கீழே கழுத்து இந்த விலா எலும்புக்கு மேலே இருக்குது. அது வந்து அந்த தைராய்டுன்றது ஒரு ஷீல்டு மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். அதோடய பேர் வந்து ரொம்ப யூனிக், தைராய்டு ஷீல்டு மாதிரி இருந்ததுனால அந்த காலத்தில் கிரீக்கர்கள் அதுக்கு வந்து தைராய்டுன்னு பேர் வச்சாங்க. இந்த டேமே கிரீக்லேருந்து வந்த பேர். இப்போ தைராய்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் கண்ட்ரோல்ஸ் தி மெட்டபாலிசம் ஆஃப் அவர் பாடி. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளை எனர்ஜியாக மாற்றி அதை செல்லுகளுக்கு, எல்லா செல்லுகளுக்கும், நம்ம முடியிலேருந்து நகன் வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஆர்கன்ஸுக்கும் அந்த எனர்ஜியை கொண்டு போய் சேர்க்கறது வந்து தைராய்டோட வேலை. அதனால் மெட்டபாலிசமுக்கு நார்மல் தைராய்டு ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது தான் நம்ம தைராய்டுக்கான ப்ராப்ளம்கள் வரும். இப்போ தைராய்டில்ன்னு பார்த்தீங்கன்னா 3-4 வகையான ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று ஹைப்போ தைராய்டிசம்ன்றது, அது ரொம்ப மிக காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைப்பர் தைராய்டிசம். மூன்றாவது தைராய்டில் கட்டி, அந்த கட்டியில் சாதா கட்டியாக இருக்கலாம், இல்லை கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம். இதுதான் தைராய்டில் வரக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்கள். இப்போ ஹைப்போ தைராய்டிசம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு ஆஃப் லேட்டு. இதோட தாக்கம் வந்து என்ன, இப்போ வந்து மாஸ்டர் செக்கப்பு, சுய பரிசோதனை செய்து கொள்கிறதுனால ஏர்லியாகவே பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வந்துருச்சு. இப்போ அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு. இப்போ தைராய்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசமில் ரொம்ப ஆப்வியஸாக சிம்டம்ஸ் இருக்காது, எல்லாத்துக்குமே வேக் சிம்டம்ஸாக இருக்கும். வெயிட் கெயின், ரொம்ப டயர்ட்னஸ்ஸு, ரொம்ப தூக்கம் தூக்கமாக வருது, கான்சன்ட்ரேஷன் இல்லை. விமெனில் பார்த்தீங்கன்னா மாதவிடை பிரச்சனைகள் வரலாம், அப்படி இருக்கும்போது தான் அவங்க வராங்க. இதே இது மென்னில் பார்த்தீங்கன்னா அது கூட தெரியாது, அவங்க ஏதோ நான் ஜென்ரல் வீக்னஸ் போல் டயர்ட்னஸ்ன்னு நினச்சி விட்டுடுறாங்க. அதனால் அதோட பக்க விளைவுகள் பின்னாடி பெருசாக கூட போய் நிற்கலாம். ஸோ தைராய்டு சிம்டம்ஸ் வேகாக இருக்கிறதுனால அதை முதல்லே நம்ம பார்த்து அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கான வைத்தியம் பார்த்துறது பெட்டர். ஏன்னா தைராய்டுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் வரப்போகிறது இல்லை ஹைப்போ தைராய்டினால் இனிஷியலாக. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஹைப்போ தைராய்டு போகும்போது மெட்டபாலிசம் டவுன் ஆகும். மெட்டபாலிசம் டவுன் ஆகும்போது என்னாகும், உடல் பருமன் ஜாஸ்தியாகும். உடல் பருமன் ஜாஸ்தியாகும் என்னாவது, கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது. கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும்போது அது போய் நம்ம ரத்த குழாயில் படிஞ்சு பின்னாடி தேவையில்லாத ஹார்ட் ப்ராப்ளம்ஸோ மற்ற வாஸ்குலர் ப்ராப்ளம்ஸோ வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. அதனால தான் நம்ம இனிஷியலாகவே இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் பக்கத்துலேயே, இப்போ தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லா லேப்லேயும் தரமாக செய்கிறாங்க, அதை பார்த்து எல்லா டாக்டர்ஸுமே ட்ரீட் பண்ணுறதுக்கு வெல் எக்யூப்டு எல்லா டாக்டர்ஸும். சில நியூவன்சஸ் ஏதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, இல்லை ஹைப்பர் ஹைப்பர் பிக்சர் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். இதுதான் ஹைப்போ தைராய்டிசம்கான சிம்டம்ஸ். இப்போ ஹைப்போ தைராய்டிசம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அது ஒன்றும் இல்லை, நத்திங் பட் அ சப்ளிமெண்ட். இப்போ நம்ம பாடியில் உற்பத்தி கம்மியாக இருக்குது, எப்படி நம்ம பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம், B12 இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம், அந்த மாதிரி தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கும்போது அது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெளியே இருந்து சப்ளிமெண்ட் பண்ணுறோம். அந்த சப்ளிமெண்டேஷன் என்ன மெடிக்கேஷன் பார்த்திங்கன்னா, லீவோ தைராக்சின், காமனாக வர பிராண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அறிஞ்ச பிராண்டு, எல்ட்ராக்சின், தைரோனாம், யூ தைராக்ஸ், தைராக்ஸுன்ற மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் வெல் எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸ். இந்த மாத்திரை பார்த்திங்கன்னா பேசிக்கலி சிந்தட்டிக் காம்பவுண்ட். லீவோ தைராக்சின்றது வந்து ஒரு சிந்தட்டிக் காம்பவுண்ட், அதில் வேரியஸ் டோசேஜஸ் இருக்குது, 12.5 150-200 வரைக்கும் வேரியஸ் டோசேஜில் இருக்குது. இந்த டோசேஜ் எப்படின்னா எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக ஆல் சைஸ் ஃபிக்ஸ் எவ்ரி ஒன் மாதிரி கிடையாது, அந்தந்த பேஷண்ட்டோட வெயிட்டை பொறுத்து நம்ம டேப்பர் பண்ணி மெடிக்கேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணால் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் மாத்திரை ரெகுலராக போடுறேன் ஆனால் எனக்கு வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது தைராய்டு, இல்லை எனக்கு சிம்டம்ஸ் குறையலை, அப்படியே தான் இருக்குது, எனக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அந்த தைராய்டு மாத்திரை வந்து ரொம்ப சென்சிட்டிவான மாலிக்யூல் அது, அது ஸ்டோரேஜிலேருந்து கன்சப்ஷன் வரைக்கும் அது ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்ம பண்ணால் தான் அதோடய ஃபுல் எஃபெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ், இப்போ மாத்திரை பார்த்தீங்கன்னா தைராய்டு மாத்திரை பார்த்தீங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பாட்டில்ஸில் வரும், ஒன்று பாட்டில் ப்ரௌன் கலராக இருக்கும், இல்லைனா பிளாஸ்டிக்கில் டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சன்ரேஸ் படப்பட அது டீக்ரேட் ஆகும்,
அப்போ அதோட டோசேஜ் குறையும். இப்போ 100 micrograms இருக்கிற ஒரு தைராய்டு டேப்லெட்டு நீங்கள் சும்மா லூஸில் வச்சிங்கன்னா டீக்ரேட் ஆகி அதோட டோசேஜ் 100 இருக்காது, அப்படியே குறையும் நாள் போக்கில். அதனால் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். ஒன்று, ரெண்டு, ரொம்ப மாய்ஸ்டான இடத்துல வைக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூமில் வச்சுட்டு பல்ல தேய்ச்சிட்டு போடலான்னு சொல்லி வெட்டு கையில் எடுத்தாலே அந்த வெட்னஸில் கூட டோசேஜ் குறையும். ரெண்டு. மூணாவது, கிச்சனில் அடுப்பு கிட்ட வைக்கிறது, ஃப்ரிட்ஜு கிட்ட வைக்கிற ஹீட்டில் கூட அதோட டீக்ரேடேஷன் ஆகும். ஸோ ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம், ஒன்று. ரெண்டாவது, அந்த மெடிக்கேஷனை எப்படி எடுக்கிறோம். இப்போ மாத்திரையை எம்டி ஸ்டமக்கில் தான் போடணும். ஹைப்போதைராய்டுக்கு மாத்திரை வேர்ல்டு வைடு எப்போதுமே எம்டி ஸ்டமக் தான். அந்த எம்டி ஸ்டமக்கில் போட்டு அது அப்சார்ப்ஷனுக்கு கொஞ்சம் டைம் விடணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் போட்ட உடனே காஃபி டீ குடிக்கிறாங்கன்றாங்க. அது என்ன ஆகுது, டைரி ப்ராடக்ட்ஸ் தான் அதோட அப்சார்ப்ஷன் ரொம்ப குறைக்கும். அதனால் நம்ம அந்த கேப் ரொம்ப மெயின்டைன், அட்லீஸ்ட் மினிமம் 45 minutes ஆக்ஸ் பர் கைட்லைன்ஸ் 1 hour கேப் விட்டால் அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும், டோசேஜ் ரிக்குவயர்மெண்ட்டும் கண்ட்ரோலில் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாத்திரை போட்டு 10 நிமிஷத்தில் காஃபி குடிக்கிறேன் டீயை குடிக்கிறேன்னு சொல்கிறதுனால அதனால தான் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது. ஸோ ஐடியலாக 45 minutes to 1 hour ஆஃப்டர் டேக்கிங் த டேப்லெட்டுக்கு அப்புறம் தான் யூ ஷுட் கன்சியூம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட், மீட், சாலிட் ஆர் லிக்விட். தண்ணி குடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் காமனாக நம்ம ஊரில் பழக்கம், காலில் காஃபி குடிக்காமல் மற்ற ஒர்க்லாம் ஸ்டார்ட், அதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டால் பெட்டர். ஸோ அந்த டோசேஜ் ரிக்குவயர்மெண்ட் கம்மியாகும். மூணாவது, டெய்லி எடுக்கணும், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எப்படி நம்ம டெய்லி கோர்ஸ் டெய்லி குளிக்கிறோம், பல்ல தேய்க்கிறோம், அந்த மாதிரி ஆகும். இதையும் ஒரு ஹேபிட் ஆக்கிடணும். அப்போ தான் அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கு. ஏன்னா ஒரு டேப்லெட் போட்டு அதோட ஃபுல் எஃபெக்ட் வர்றதுக்கு நியர்லி 4 to 6 weeks ஆகுது அந்த கோர்ஸ். அப்போ தான் அதோட நான் ஃபுல் எஃபெக்ட் தெரியும். அதனால் கண்டிப்பாக டெய்லி போடணும். சப்போஸ் பை சான்ஸ் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டே டபுள் டோஸாக கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக மூணு நாள் மிஸ் பண்ணி மூணு நாள் சேர்த்து டோஸை போட்டால் அவங்களுக்கு டாக்கிகார்டியா, ஹைப்பர் தைராய்டு சிம்டம்ஸ் வந்துடும். அதனால் டெடிக்கேட்டடாக டெய்லி டேக்கிங் த டேப்லெட், ஸ்பேசிங், அடிக்குவேட் ஸ்டோரேஜ் பண்ணாலே ஹைப்பர் தைராய்டிசம் டெஃபினட்டாக கண்ட்ரோலாக இருக்கும். இன்னொன்று, நிறைய பேர் சொல்கிறது ஹைப்பர் தைராய்டிசம்க்கு என்ன டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு. ஆஸ் சச் ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு பெரிய டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க இந்த க்ரூசிபரஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காலிஃப்ளவர், கேபேஜ், அதாவது முட்டைகோஸு, டர்னிப், அதெல்லாம் சாப்பிட்டா அதெல்லாம் தே ஆர் கால்ட் கோயிட்ரோஜின்ஸ். ஆனால் அதோட எஃபெக்ட் ரொம்ப இருக்காது, அது வந்து மீடியமாக தான் இருக்கும். அதனால் நம்ம எப்போதுமே எல்லாத்தையும் வெல் குக்டாக சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஹைப்பர் தைராய்டிசம் பர்சே தெர் இஸ் நோ டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எல்லாமே மாடரேஷனில் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம டெய்லி காலிஃப்ளவர் சாப்பிட்றது இல்லை, வெள்ளக்காரங்க மாதிரி நம்ம டெய்லி சாலட் சாப்பிட்றது இல்லை, எல்லாமே வெல் குக்டுனால தி எஃபெக்ட் இஸ் நலிஃபைட். அதனால் மாடரேஷனில் சாப்பிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுதான் ஹைப்பர் தைராய்டிசத்துக்கான முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள். இப்போ ஹைப்பர் தைராய்டிசம்னு இன்னொரு ஒரு கண்டிஷன் இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா தைராய்டு வந்து எக்ஸஸாக செக்ரீட் ஆகுது ஹார்மோன். அது வந்து ஜெனட்டிக்காக வரலாம், நிறைய காரணங்கள் இருக்குது, அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அதில் வந்து ஜெனட்டிக் தான் ரொம்ப காமன், எல்லாத்துக்குமே வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் யாருக்கு வருதுன்னு நம்ம பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா ஹைப்பர் தைராய்டிசமில் உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியாக செக்ரீட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ஓவர் ஹைப்பர் மெட்டபாலிசம் ஆயிடுது. நான் சாப்பிட்றேன், சாப்பிட்ட உடனே எனக்கு மோஷன் போகுது, எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் ஏற மாட்டேங்குது, ரொம்ப படபடப்பாக இருக்குது, தூக்கம் வரல, கை கால்லாம் நடுங்குது. இதுதான் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஹைப்பர் தைராய்டிசம். இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆப்வியஸாக வர்றதுனால பேஷண்ட் சீக்கிரம் வந்துடுறாங்க. சீக்கிரம் வந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் அர்லியராக ஸ்டார்ட் பண்ணால் டெஃபினட்டாக அதோட பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா ஹைப்பர் தைராய்டிசம் நம்ம ரொம்ப நாளாக கண்டுக்காமல் விட்டுட்டோன்னா அது ஹார்ட்டை பாதிச்சிடும். அதுவும் ஹார்ட்டை பாதிக்கும். எப்படின்னா ரொம்ப படபடப்பு ஜாஸ்தியாகி மயக்கம் வரும், சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்துடும். அதனால் ஹைப்பர் தைராய்டிசம் ஏர்லி ப்ரெசன்டேஷனில் வந்த உடனே நம்ம அது என்ன மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் பார்க்குறது, தைராய்டைட்டிஸ்னால் வர டெம்பரரி ஹைப்பர் தைராய்டிசமா இல்லை கிரேவ்ஸ் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கிறது ஹைப்பர் தைராய்டுன்னு டாக்டருக்கு பார்த்து அதுக்கு மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது, பேசிக் பிளட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் சில டெஸ்ட்டு, நியூக்ளியர் மெடிசன்ஸ் டெஸ்ட்டு இல்லை பிளட் டெஸ்ட்லேயே சில ரிசப்டர் ஆன்டிபாடிலாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹைப்பர் தைராய்டிசத்துக்கான மாத்திரையை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஹைப்பர் தைராய்டிசம் மாத்திரை ஆஃப்டர் ஃபுட் டேப்லெட், அது வந்து பிஃபோர் ஃபுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவுமே நம்ம வந்து பேஷண்ட்டோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் டைட்ரேட் பண்ணணும். அதுவும் க்ளோஸ் ஃபாலோஅப்பில் இருக்கணும், 6 weeks to 8 weeks நம்ம டாக்டர்ஸோட ரெகுலராக அவங்க சொல்கிற டைமுக்கு ஃபாலோ பண்ணால் அந்த டோஸ் டைட்ரேஷன் நம்ம பண்ணலாம்.
யூஸ்வலாக 6 months to 1 year இது முக்கால்வாசி கூட குணப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நம்ம ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணலாம். அதுலேயும் வேரியஸ் ஹைப்பர் தைராய்டிசம் காசஸ் இருக்குது, அதை நம்ம பேஷண்ட்டுக்கு இண்டிவிஜுவல் பேஸ்டாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ ஹைப்பர் தைராய்டிசம்க்கு டெஃபினட்டாக டயட் கண்ட்ரோல் இருக்குது, ஏன்னா அதில் என்ன ஆகுதுன்னா சில டைம் நம்ம அயோடின் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் எக்ஸஸாக சாப்பிட்டா அது கொஞ்சம் ப்ரெசிபிடேட் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. அதனால் ஐடியலாக எக்ஸஸ் சால்ட், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் போடுற மினிமல் சால்ட்டில் பெரிய எஃபெக்ட் இருக்காது. எக்ஸஸ்ஸாக அந்த ஊறுகாய் சாப்பிட்றது, எக்ஸ்ட்ரா உப்பு போடுறது தயிர் சாதத்தில், அப்பளம் சாப்பிட்றது, சீ ஃபுட் அதில் வந்து ஹை அயோடின் கண்டென்ட், அதனால் சீ ஃபுட்டையும் இதையும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அன்டில் தி ஹைப்பர் தைராய்டிசம் இஸ் கண்ட்ரோல். அதர்வைஸ் மெடிக்கேஷன் நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஃபுட்டு தான். இதுதான் ஹைப்பர் தைராய்டிசத்துக்கான ட்ரீட்மெண்ட் வழிமுறைகள் ப்ளஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு. தைராய்டில் இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா கட்டி வர்றது, தைராய்டு நாடியூல்ஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய பேருக்கு அது காமனாக வரும். அதனால் எல்லோரும் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. நாடியூல்னால் அதுக்காக எல்லாருமே கேன்சர்னு பயப்பட வேண்டாம். அப்படி கேன்சராக இருந்தாலும் இருக்கிறதுலே எல்லா கேன்சர்லேயும் தைராய்டு கேன்சர் இஸ் காட் த பெஸ்ட்டு அவுட்கம், அதாவது க்யூர் பண்ணக்கூடிய இன்சிடென்ஸ் வந்து தைராய்டு கேன்சரில் ரொம்ப நிறைய இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு முழுங்கும் போது ஒரு கட்டி மாதிரி ஃபீலிங் உங்களுக்கோ இருக்கோ இல்லை வேறு யாராவது சொன்னால் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேசிக்காக பிளட் டெஸ்ட்டு ஒரு அல்ட்ராசவுண்டு எடுத்து பார்த்துட்டு அதில் என்ன மாதிரி இருக்குது, அதில் சில அறிகுறிகள் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன எஃப்என்ஏசி டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், ஒரு ஊசி மூலமா அந்த சதையை டெஸ்ட் எடுப்போம். அதை பார்த்துட்டு அது என்ன மாதிரி கட்டின்னு பார்த்து அதில் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்தால் சில கட்டியெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோஅப் கூட பண்ணலாம். எவ்ரி 1 இயருக்கு ஸ்கேன் மட்டும் எடுத்து ஃபாலோஅப் பண்ணக்கூடாது பண்ணலாம். சம்டைம்ஸ் எஃப்என்ஏசியில் கொஞ்சம் வேறு மாதிரி வருந்ததுன்னா தேவைப்பட்டால் நம்ம ஆப்ரேஷன் அந்த மாதிரி போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாடியுன்றது வந்து சிம்பிளாக விட்டுறக்கூடாது, முதலே பார்த்துட்டோன்னா டெஃபினட்டாக அதோட அவுட்கமும் க்யூரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அதனால் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு ஸ்கேனும் ஒரு பிளட் டெஸ்ட்டும் எடுத்து உங்களை அருகில் இருக்கிற டாக்டரை பார்த்து தேவைன்னா அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் அனுப்புவாங்க. பார்த்து அந்த எஃப்என்ஏசியும் பண்ணிவிட்டு ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு அப்ரோச் இருக்கும், அதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஒன்று ரெகுலர் ஃபாலோஅப், அது ஒரு ஆம் அந்த கேட்டகரிக்கு ஃபிக்ஸ் ஆகிற பேஷண்ட்டை நம்ம அப்படி ஃபாலோ பண்ணலாம். அவங்களுக்கு இல்லை சிம்டம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் முழுங்க முடியல, கட்டி ரொம்ப அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, என்னால் மூச்சு விட முடியல, சம்டைம்ஸ் வலி ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்க வேறு மாதிரி ஒரு ஆம்ல போய் அவங்களுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அதில் கேன்சர்னு வந்துருச்சுன்னா அவங்க வந்து இமீடியட்டாக நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கு கூட தேவைப்படலாம். அப்படி சர்ஜரி பண்ணாலும் இட் இஸ் டோட்லி சேஃப் தி ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டா. நம்ம பாட்டு கட்டி தானே, ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி ரொம்ப டெர்மினல் ஸ்டேஜில் வந்துட்டால் டெஃபினட்டாக அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான் பின்னாடி. அதனால் இனிஷியலாகவே பார்த்துட்டது சேஃப். இப்போ ப்ரெக்னென்சியில் வர ஹைப்போதைராய்டிசம் என்னன்னா என்ன காரணம்னா, இப்போ நம்ம ஒரு உயிராக இருக்கும்போது நம்மளோட தைராய்டு நம்மளை ஓரளவு மேனேஜ் பண்ணிடுது நம்ம மெட்டபாலிசம். இப்போ 2 உயிர் ஆகும்போது அதோட கெப்பாசிட்டி பத்தலை, உற்பத்தியான கெப்பாசிட்டி பத்தலை. அப்படி இருக்கும்போது சப்ளிமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் பேசிக், என்ன கொஞ்சம் குறைவாக சுரக்குது இப்போ என்ன ஆகுது, 2 உயிர்னால பத்தலை, அது எப்போதும் போல் சுரக்குது பத்தலை. அது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் கொடுக்குறோம். இது டோட்லி சேஃப் டேப்லெட். இந்த ஹைப்போதைராய்டில் நம்ம கொடுக்குற லீவோதைராக்சின் டேப்லெட் வந்து இட் இஸ் டோட்லி சேஃப் டியூரிங் ப்ரெக்னென்சி. அதனால் எந்த ஒரு குழந்தைக்கு பாதிப்பும் வரும், அது போடலைன்னா தான் சம்டைம்ஸ் பாதிப்பு வரலாம். ஏன்னா நார்மலாக குழந்தையோட தைராய்டு டெவலப் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 16 to 18 weeks ஆகும், அதோட தைராய்டு தானாக டெவலப் ஆகி அதே செக்ரீட் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் சப்போஸ் மதருக்கு வந்து அந்த வேல்யூஸ் கொஞ்சம் அப்நார்மலாக இருந்ததுன்னா நம்ம சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக இந்த தைராய்டு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நார்மல் ஆயிரும். நீங்கள் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி உங்களுக்கு பெரிய ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, பேபி நார்மலாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லைனா ஸ்டாப் கூட பண்ணிடலாம். ஆனால் ஒரு 6 weeks or 2 months கழிச்சோ ஒரு வாட்டி எடுத்து பார்த்துடணும் தைராய்டு. சப்போஸ் அது நார்மலாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மாத்திரை தேவைப்படாது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு தெர் இஸ் அன் என்டைட்டி கால் போஸ்ட்மார்ட்டம் தைராய்டைட்டிஸ்ன்றது. அந்த தைராய்டைட்டிஸ் வந்துச்சுன்னா ப்ராபப்ளி லைஃப் லாங் கூட டேப்லெட் போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஒன்ஸ் த ப்ரெக்னென்சி முடிஞ்சு டெலிவரி ஆனோன்னா டேப்லெட்ஸ் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் ப்ரெக்னென்சி டைமில் வர ஹைப்போதைராய்டிசத்துக்கான இது. ப்ரெக்னென்சியில் சில பேர் ஹைப்பர் தைராய்டிசத்தில் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கும் நாங்கள் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு மெடிக்கேஷன், அதுக்கு வந்து நம்ம ஆன்டி தைராய்டு மெடிக்கேஷன் கொடுப்போம். செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு வேறு மாதிரி மெடிக்கேஷன், அதுவும் நம்ம வந்து பேஷண்ட் பேஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியுமே தவிர பிளாங்கெட்டாக எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அது வந்து இன்சிடென்ஸ் கம்மியாக இருந்தாலும் சில பேர் இருக்கிறாங்க அதுலேயும் ஹைப்பர் தைராய்டிசம்லேயும்
பேஷண்ட்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். சில பேர் ப்ரெக்னென்ட் ஆகி கூட ஹைப்பர் தைராய்டிசம் சிம்டம்ஸ் வந்து மைல்டாக இருந்து அக்ரவேட் ஆகி கூட வருவாங்க, அதுவும் ட்ரீட்டபிள் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஆட்டோ இம்யூனிட்டி. ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் பற்றி நிறைய பேசுகிற ஆரம்பிச்சிடும், அதுவும் எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம். இப்போ என்னென்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இந்த பஞ்சம் பட்னினால் அயோடின் டிஃபிஷியன்சி நிறைய இருந்தது. ஸோ முன்னாடி நான் சொல்கிறது 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அயோடின் டிஃபிஷியன்சினால் வர ஹைப்போதைராய்டிசம் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக கவர்மெண்ட்டும் வேர்ல்டு வைட் WHOவும் சேர்ந்து அயோடினைசேஷன் ப்ரோக்ராம் ஃபோர்டிஃபிகேஷன், இப்போ நம்ம வாங்கினீங்கன்னா உப்பு வாங்கினீங்கன்னா அதில் ஸ்டாண்டர்டாக வந்து அயோடினைஸ்டு சால்ட்டு தான் வருது. ஸோ அது வந்து ஓரளவுக்கு கவர் ஆகிடுச்சு. ப்ளஸ் இப்போ நம்ம வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆனதுனால அந்த அயோடின் டிஃபிஷியன்சினால் வர ஹைப்போதைராய்டிசம் ரிலேட்டிவ்லி கம்மி ஆகிடுது. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஆஃப் லேட் ஆட்டோ இம்யூனிட்டி, ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ், எக்ஸாம்பிள் தைராய்டைட்டிஸ், அதுதான் ரொம்ப காமன் காஸ் இப்போ. அதோட காரணத்தினால வர ஹைப்போவோ ஹைப்பர் தைராய்டிசமோ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக்காக இருக்கிறது, ஹெரிடிட்ரி வேறு, ஜெனட்டிக் வேறு. சம்டைம்ஸ் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் ஹெரிடிட்ரியாக கூட பாஸ் ஆன் ஆகலாம். சில ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸோட அசோசியேட்டடாக இது வரலாம். சில தோல் வியாதியாக இருக்கலாம், இல்லை ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கொஞ்சம் தைராய்டையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அது ஒன்ஸ் ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருந்தால் இன்னொரு ஆட்டோமியூன், அந்த ஆட்டோமியூன்றது நான் ஒன்றும் இல்லை, நம்மளோட ஓன் WBC செல், அதாவது போலீஸ்மேன் ஆஃப் அவர் பாடி இஸ் அட்டாக்கிங் அவர் ஓன் செல்ஸ், அதுதான் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் சொல்கிறது. அது வந்து செல்ஃப் லிமிட்டிங்காக தான் இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு அது டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா நம்ம சப்ளை பண்ணுற மாதிரி, சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹைப்போதைராய்டிசத்துக்கு. அதனால் ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் தைராய்டைட்டிஸில் வந்து இப்போ இன்சூரன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா அதே தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெகுலர் ஃபாலோஅப், அதே ஹைப்போதைராய்டுனா லீவோதைராய்ட்ஸு, ஹைப்போதைராய்டுனா இட் இஸ் யூஷுவலி டெம்பரவரி தான். அது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது செட்டில் ஆகிற, அது சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு சப்சிக்வெண்ட்டாக அவங்க ஹைப்போதைராய்ட் போனால் ஹைப்போதைராய்ட் மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணாலே தே வில் டூ வெல். பட் ஒன்லி ப்ராப்ளம் வித் திஸ் இஸ் லைஃப் லாங் மெடிக்கேஷன்ஸ். ஓவரால் ஹைப்போதைராய்டுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கியூரபிள், இட் இஸ் லைக் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் மாதிரி. அது நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாமே தவிர, ஹைப்போதைராய்டு வந்து மெஜாரிட்டி, ஏன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து சுரக்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ அந்த சுரக்கலைன்னா நான் சொன்ன மாதிரி மெட்டபாலிசமே ஹேவாயர் ஆயிரும். அதே மாதிரி நான் தைராய்டு மெடிக்கேஷன் போட்டு எனக்கு வெயிட் குறையலன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நம்மளும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா தைராய்டு மெடிக்கேஷன் போட்டு கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணாமல் தவிர்க்கலாமே தவிர, எக்ஸிஸ்டிங் வெயிட்டை நம்ம ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். அதுவும் ஆஃப்டர் திஸ் கோவிட் வந்து எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதை விட்டுறக்கூடாது. இப்போ கொஞ்சம் லாக்ஸ் ஆகிட்டாங்க எல்லோரும், மாஸ்க்கு எப்படி லாக்ஸ் ஆன மாதிரி ஹெல்த்தும் கொஞ்சம் லாக்ஸ் ஆகிட்டாங்க. ரிவெஞ்ச் ஷாப்பிங், ரிவெஞ்ச் ட்ராவலிங் மாதிரி ஹெல்த்தையும் விட்டுட்டாங்க. அதனால் அதை நம்ம முக்கியமாக ரொம்ப அல்டிமேட்லி ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ ஹெல்த்தை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி ஏதாவது ஒரு சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், இல்லை நான் காலையில் போயிட்டு நைட்டு வரேன் என்னால் முடியல டைம் இல்லை, எக்ஸ்கியூஸுன்றது யாருனாலையும் எப்போனாலும் கொடுக்கலாம். ஒரு 10-15 minutes இல்லை 20 minutes வீக்லி 4-5 days பண்ணாலே மோர் தென் சஃபிஷியன்ட். அதுக்காக ரொம்ப ஜிம்முக்கெலாம் போகணும்னு அவசியம், என்ன நம்மளால் முடிஞ்ச மொட்டை மாடியில் சும்மா நடந்தால் கூட போதும், ஸ்கிப்பிங் பண்ணலாம், யோகா பண்ணலாம், எல்லாம் பண்ணால் ஓவராலாக ஹோலிஸ்டிக்காக அட்வான்டேஜ். அது ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அதை பண்ணி தைராய்டில் வெயிட்டை குறைச்சிங்கன்னா வெயிட் குறைஞ்சா டோசேஜ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா டோசேஜ் இஸ் பேஸ்ட் ஆன் த வெயிட் ஆஃப் த பேஷண்ட். ஸோ அதுதான் ரிலவன்ஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் காட் அ ரிலவன்ஸ். அதனால் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வித் ப்ராப்பர் கைடன்ஸ் வித் ரெகுலர் மெடிக்கேஷன் பண்ணால் டெஃபினட்டாக எந்த தைராய்டாக இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். தேங்க்யூ. ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் குவரீஸு. இதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணி தைராய்டு எது இருந்தாலும் அதுக்கான நெசசரி ட்ரீட்மெண்ட்டும் கன்சல்டேஷனும் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் டூ குட். நன்றி.